வணக்கம் நண்பர்களே அரிசிவை உலகம் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு ஒரு எலுமிச்சி அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இது கூட அரைக்கப் தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் நல்லா ஊற வைங்க பத்து நிமிஷம் கழித்து நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இதை நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி தனியாக வச்சுருங்க இருபத்தி அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு வானிலையில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சது கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் நல்லா வதக்கிக்கோங்க உளுந்து நிறம் மாறினதும் நம்ம வெட்டி வச்சிருக்க பூண்டு மற்றும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் நிறம் மாறிடுச்சு இப்போ நான் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இரண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட நம்ம ஒன்றுமே கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா புளித்தண்ணி அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க இரண்டு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்து மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது சிம்மிலேயே வேகட்டும் நல்லா பாரு குழம்புன்னு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் வெல்லம் மற்றும் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துறது வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுருங்க நல்லா கலந்துட்டு இரண்டு நிமிஷம் மறுபடியும் சிம்மில் கொதிக்க விடுங்க கடைசியாக கொத்தமல்லியில தூவி நம்ம கிளறிக்கலாம் சூடான காரமான சுவையான பூண்டு குழம்பு தயார் இதை சுடு சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அறுசுவையுலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி